நான் ஒன்று சொன்ன தப்ப எடுத்துக்க மாட்டியே. ஏமாந்தது சுவாதி மட்டும் இல்லை, நீயும் தான். எப்படியாவது வந்துருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். வரலைங்கிறப்போ வர பிரியப்பள்ளன்னு தான் எனக்கு தோணுது. ரெண்டு வருஷமா கட்டின பொண்டாட்டிய மறந்த மனுஷன் புள்ள பாசத்தைய ஞாபகத்தில் வச்சிருக்க போறாரு. அந்த ஆள் வருவார்னு நினைச்சது என்னோட தப்பு தான். நீ அவரை எதிர்பார்க்காம இருந்ததுதான் தப்பு. உனக்கு புருஷன் வேணும், உன் பொண்ணுக்கு அப்பா வேணும். உன் பேருக்கு பின்னாடி உன் புருஷன் பேரும் உன் மகளோட பேருக்கு முன்னாடி அவளோட அப்பாவோட இன்ஷியல் மட்டும் அடையாளம் இருந்த போதாது. அவரும் பக்கத்துல இருக்கணும், அதுதான் அங்கீகாரம். இது ஆம்பளை இல்லாத வீடு. இவ தொலைஞ்சு போன புருஷனுக்காக பூவும் போட்டும் வச்சிருக்கான்னு நாலு பேர் சொல்லிடக்கூடாது இல்லையா? உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் ஒரு யோசனை சொன்னா கேப்பியா? சொல்லுங்க. நீ உடனே அவரை போய் பாரு. குழந்தைங்க ஏங்கி தவிக்கிறா, ஒரே ஒரு தடவை மட்டும் அவளை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லு. இல்லம்மா, அது என்னால முடியாது. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா பிரிஞ்சிருக்கீங்க. அவர் நல்லா வரணும்னு சொல்லி அவருக்கு பிசினஸ் வச்சு கொடுத்த, உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சுமூகமா தான் அவர் ஊருக்கு அமைச்சு வச்ச. அப்புறம் ஏமா அவரை போய் பார்க்க தயக்கம். எனக்கு அவரை பார்க்க பிடிக்கலம்மா. பொறுப்பும் அக்கறையும் கொஞ்சம் கூட இல்லாத மனுஷனை நான் எதுக்கு போய் பார்த்து கூப்பிடணும்? என்னால முடியாது. அதுக்கு அவசியமும் இல்ல காஞ்சனா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இங்க பாரு, உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவாது அவரை போய் பாரு. நான் உன் புருஷன் அழைச்சிட்டு வர சொல்றேன். சுவாதிக்கு மருந்தா உன் புருஷன் அழைச்சிட்டு வர சொல்றேன். இங்க பாரு காஞ்சனா, சுவாதியோட நிலைமைய அவருக்கு புரிய வை. அவ மனசுல இருக்கிற ஏக்கத்தை போக்கலனா அவளோட படிப்பு கெட்டு அவ எதிர்காலமே பாழாயிடும்னு அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைமா. வா, நீ உடனே மும்பை புறப்படு. புறப்படுமா? என்னம்மா என்ன யோசிக்கிற? உடனே கிளம்பு, நான் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். என்னம்மா என்ன யோசிக்கிற? பாக்குற, அதனால பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பாக்குறேன். எந்த உதவியுமே கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா கேக்குறேன். எல்லாம் என் பொண்ணுக்காக தானே செய்யற. ரொம்ப சந்தோஷம் காஞ்சனா. இரு, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். कौन है? I'm from Chennai. ஓ சென்னையா? தமிழா? தமிழ் தெரியுமா? I'm sorry, நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அட்ரஸ் கரெக்ட் தான். உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்டர் பாலாஜி. ஓ அவரை பார்க்க வந்திருக்கீங்களா? அவர் வர நேரம் தான். ப்ளீஸ் கம் இன், உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. ஓ வா 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 வா. ஓ அழக்கூடாது செல்லோ. வெயிட் பண்ணுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னடா செல்லோ. மாமல்யம் தந்துனா
ஒரு காஃபி. என்ன போட்டோவே பாத்துட்டு இருக்கீங்க? இவர்தான் மிஸ்டர் பாலாஜி, என்னோட ஹஸ்பண்ட். கையில வச்சிருந்தல்ல ஒரு குழந்தை, அது எங்களோட குழந்தைதான். பேரு மது கிருஷ்ணன். நீங்க யாரும் சொல்லவே இல்ல. நீ யாரோ அதான் நானும். என்ன சொல்றீங்க? நான் முதல், நீ ரெண்டாவது. என்ன சொல்றீங்க? நான் ஏமாந்தவ, நீ ஏமாற போறவ. இப்ப எதுக்காக அழற? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி தீர விசாரிக்கணும். கல்யாணம் எப்ப நடந்துச்சு? ஏமாந்து 2 வருஷம் ஆச்சு. நான் வரேன். அவர் வர நேரம்தா, இருந்து பார்த்துட்டு போலாமே. வேண்டாமா. மும்பையில் கால் வச்ச உடனே நான் நேராக அவர் ஆஃபீஸ்க்கு தான் போனேன். அங்கே இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. புருஷனை தேடி வந்த பொண்டாட்டி புருஷனை வேற ஒருத்தியோட கல்யாண குளத்தில் பார்க்குற நிலை. என் விரோதி கூட அந்த நிலை ஏற்படக்கூடாது. உன்னை என் தங்கச்சியை நினைக்கிறதா இல்லை சக்களத்தையா நினைக்கிறதா தெரியல. உன் பேர் என்ன? என் தாய் தகப்ப விதி அறியாம வச்ச பேரு மாதவி. கஞ்சனா, மும்பையில இருந்து எப்பமா வந்த? மாப்பிள வரலையா? கஞ்சனா, மாப்பிளைய பாத்தியா? அவர் பார்த்து பேசினியாமா? கஞ்சனா, வரேன்னு சொன்னாராமா? கஞ்சனா, என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாப்பிள ஊர்ல இல்லையா? என்னம்மா ஏன் அழுகிற? ஐயோ கஞ்சனா, சொல்லுமா என்ன நடந்ததுன்னு சொன்னாதான தெரியும். கஞ்சனா அழாத, சொல்லுமா எதுக்கு அழற? இங்க பாரு, அழுகிய முதல்ல நிப்பாட்டு. என்னாச்சு சொல்லு கஞ்சனா. ஏமா, நீ எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கலங்க மாட்டியே. இப்ப இப்படி கலங்கி போய் வந்து நிக்கிற என்னமாச்சு சொல்லு. ஐயோ, என் மனசெல்லாம் பதறுது. என்னன்னு சொல்லு. நான் பொண்ணைய பொருளைய தொலைச்சிட்டு வந்தா பரவாயில்ல, நான் என் வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. அழாம என்ன பண்ணுவ? என்னம்மா சொல்ற? அந்த ஆள் அங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காருமா. ஒரு வயசுல ஒரு ஆம்பளை புள்ள வேற இருக்கு. எப்படிப்பட்ட துரோகம்! இதுல உன் தப்பு இருக்கு காஞ்சனா. ஏன் தப்புனா? அடிக்கடி வெளியூர் போறவரு உன்னை வந்து பாக்கலன்னு தெரிஞ்சதும் நீ போய் அவரை பார்த்திருந்திருக்கணும். அப்படி பார்த்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாமா? ஓ,
அடிக்கடி போய் உளவு பாக்கணுங்கிறீங்களா? அப்படி பாக்காததுனால தான் இந்த ஆள் எனக்கு துரோகம் பண்ணானா? ஏமா நம்பிதானமா அந்த ஆளை நான் அனுப்புனேன்? அப்புறம் எதுக்குமா ஒருத்தனுக்கு ஒருத்தின அக்னி முன்னாடி நின்னு பெரியவங்க சாட்சியா தாலி கட்டினது? எப்படி தாலி கட்ட ஆளே எடுத்துக்கா? நான் அந்த ஆளுக்கு யோகியதா இருக்கேன்ல? அதே மாதிரி தானே அந்த ஆளும் எனக்கு நேர்மையா இருந்திருக்கணும். பாம்பளுக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? காஞ்சனா, அந்த காலத்துல இருந்து ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம் தாமா. யார் வச்சது இந்த ஏழு வடித்த நியாயம்? என்ன பண்றது, பொம்பளைங்க தலையெடுத்து அப்படித்தான் நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இத பாரு காஞ்சனா, அது மட்டும் இல்லாம சுவாதியோட நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவ அப்பா மேல உயிரே வச்சிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டா காஞ்சனா. நீ கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ. சரிதா, உங்க அப்பா ரொம்ப யோகியமானவன் நினைச்சிட்டு இருக்கா. அந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு துரோகின்னு அவளுக்கு தெரிய வேண்டாம், கடைசி வரைக்கும் தெரிய வேண்டாம். ஆமா காஞ்சனா, இந்த கர்மம் என்னுடைய போய் தொலைட்டோம். அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ போ. என்னமா கோயில்ல யாருமே இல்ல இந்த நேரத்துல வந்து இங்க உட்கார்ந்துருக்க? சரி வா, வீட்டுல உண்டை விடுறவா. என்னமா கண்ணல்ல கலங்கி இருக்குது? என்னமா ஏதாவது பிரச்சனையா? தங்கச்சி ஏதாவது திட்டுச்சா? என்னமா தங்கச்சி பத்தி உனக்கு தெரியாதா? பாவம், மனசுல எதுவும் வச்சுக்காது, பட படம்னு பேசிடும். மற்றபடி நல்ல பொண்ணு தானே? நல்லவளா மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வியாபாரம் வச்சு கொடுத்து புருஷனை ஊருக்கு அமிச்சு 2 வருஷம் பார்க்காம இருந்தா. போன்ல பேசினா மட்டும் உறவு இல்லை, சுவாதி அப்பாவுக்காக ஏங்குறான்னு நான் தான் சொல்லி அவளை மும்பைக்கு அமிச்சு அவரை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். போயிட்டு வழக்கம் போல முன் கோபத்துல சண்டை போட்டு வந்தாளா? இல்லடா, போனதுக்கு அப்புறம் தான் ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்சிருக்கு. என்னமா சொல்ற? மாப்பிளைக்கு வேறொருத்தியோட கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கை குழந்தை இருக்காண்டா. இடியே விழுந்திருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்ணி அதே வீட்டுல என் தங்கச்சி வீட்டு வேலைக்காரியா இருந்து படாத பாடு போட்டுச்சு. சரி, தள்ளி வைக்காம புருஷனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணுங்கிறதுக்காக பட்ட காயத்துக்கு தப்பான மருந்து கொடுத்துட்டோம். இப்போ இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வேற. அப்ப என் தங்கச்சி நிலைமை வெறும் போன்ல மட்டும் உறவு, மத்தபடி வாழா விட்டியா? எப்படிமா, எப்படிமா இவ்வளவு எங்க சும்மா இருந்தீங்க? நீயும் சொல்லல, தங்கச்சியும் சொல்லல, வேற என்னடா பண்ண முடியும்? வாழ்க்கைங்கிறது துணியா என்ன, கிழிஞ்சா மறுபடியும் தச்சுக்கிறதுக்கு. பானடா, அதுவும் மண்பானை. ஒரு தடவை உடஞ்சா மறுபடியும் ஒட்ட முடியாது. இல்லம்மா, என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் இருக்கேன். இப்பவே நான் மும்பைக்கு போய் அவன் கழுத்தை பிடிச்சி தர தர நீங்க இழுத்துட்டு வர்றேன். தங்கச்சிக்காக தட்டி கேட்க யார் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டானா? நான் இருக்கமா, என் தங்கச்சிக்காக நான் இருக்கேன்னு அவனுக்கு நான் புரிய வைக்கிறமா. ராஜா, எந்த நம்பிக்கையுமே இல்லாம தாண்டா நான் இங்க உட்காந்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. டேய், இப்பவே கிளம்புடா, இப்பவே கிளம்பி நீ மும்பை போ. நீ எக்காரணத்தை கொண்டு மும்பைக்கு போக கூடாதுன்னு? அந்த ஆள் எனக்கு துரோகம் பண்றது ஒன்றும் புதுசு இல்லையே, பழகி போச்சு. துரோகத்தை சந்திச்சு சந்திச்சு என் மனசு மறுத்து போச்சுன்னு. என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. அவளோட கற்பனையில அவளோட அப்பா நல்லவராவே இருந்துட்டு போட்டான. நீ போ வேண்டாம். இல்லம்மா, இப்பவே போய் அவனை கண்டந்தோடமா வெட்டி போட்டாதான் என் மனசாரும். அண்ணா, இங்க பாரு, இங்க பாரு, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குழந்தையோட நிம்மதியை கெடுத்துறாதனே. தயவு செஞ்சு என் குழந்தைக்காக நீ எங்க போக கூடாது. குழந்தையோட சந்தோஷத்துக்காக கேக்குறேன்னு நீ அங்க போக கூடாது. என் கை மேல சத்தியம் பண்ணி கொடு, நீ போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணன. பிளீஸ்ண,
ப்ளீஸ். வண்டி அப்படி ஓரமா நிறுத்துங்க. சரி மேடம். ஹலோ, பாலாஜி பேசுறேன் காஞ்சனா. இங்க பார், நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நீ துரோகம் பண்ணி துரோகம் பண்ணி என் மனசே மறுத்து போச்சு. ஆனா உன் மேல உயிரையே வச்சிருக்கிற என் பொண்ணாலதான் உன் துரோகத்தை தாங்கிக்க முடியாது. இனிமே இந்த போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதானே. இல்லம்மா காஞ்சனா, நான் சொல்றதை கேளு. நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்லன்னு சொல்லிட்டேன்ல. போனை வை. வண்டி எடுப்பா. காஞ்சனா, மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தாராமா? இல்லை, இங்கே கூப்பிட்டுருந்தாரு. நான் சொன்னேன் அவள் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பா, நீங்கள் வேணால் செல்லில் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பேசினாரா? அதான் பாட்டி அப்பா என்ன பேசினாங்கன்னு கேட்குறாங்கல்ல, சொல்லுங்கம்மா. நீ வாயை மூடி, எனக்கு சொல்ல தெரியும். பேசினாருமா? என்ன சொன்னார்? ஆனால் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கசப்பு மருந்துக்கு இனிப்பு தடவுற மாதிரி தன்னால வர முடியலங்கிறத பசப்பு வார்த்தை, பச்சோந்தித்தனம், உதட்டளவு பாசம் எல்லாம் சேர்த்து பேசினாரு. மொத்தத்துல வழக்கம் போல ஏமாத்தினாரு. என்ன, உங்க அப்பா நம்பரை தேடுறிய? கிடைக்காது, எரேஸ் பண்ணிட்டேன், சுத்தமா அழிச்சிட்டேன். செல்ல மட்டும் இல்ல, என் மனசுல இருந்தும் அழிச்சிட்டேன்.